ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வீரா. இன்னைக்கு நம்ம நான்சன் சேனல்ல நம்ம தலை 68 மூவியோட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், தலை 59 மேற்கொண்ட பார்வை ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஹச் வினோத் தான் வந்துட்டு டைரக்ட் பண்றாரு, பிளஸ் சிவன் சங்கர் ராஜாவோட மியூசிக், போனி கபூர் தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்றாரு. இது மட்டும் இல்ல, பாலிவுட் ஆக்ட்ரஸ் வித்யா பாலன் பிளஸ் வந்துட்டு விக்ரம் வேதாளன் நடிச்ச ஸ்ரதா ஸ்ரீநாத் எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தல 60th மூவியுமே வந்துட்டு போனி கபூர் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்ல, இப்ப என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல 60th மூவிக்கு வந்துட்டு போனி கபூர் ஒரு 3 ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவரு ட்விட்டர் பேஜ்ல இப்படிதான் போட்டிருக்காரு, இந்த 3 ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்துட்டு அஜித் கிட்ட சொல்லியிருக்கோம், கண்டிப்பா அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஓகே சொல்லுவாரு அப்படின்னு தான் வந்துட்டு அவரோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காரு. இந்த படத்துக்கும் வந்துட்டு ஹச் வினோத் டைரக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராமோஜி பிலிம் சிட்டில வந்துட்டு 40 டேஸ்க்கு வந்துட்டு பிளான் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொன்ன சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு 35 டேஸ்ல அதை விட பெட்டராகவே பண்ணி முடிச்சிருக்காரு நம்ம ஹச் வினோத். ஸோ வந்துட்டு ஹச் வினோத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவருக்கு அப்புறம் லைன் அப்ல இருக்கிறது வந்துட்டு நம்ம வெங்கட் பிரபு, மங்காத்த படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபு, சிறுத்தை சிவா இவங்கெல்லாம் இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, பிரபுதேவா கூட இருக்காங்க. ஏன் பிரபுதேவாவும் இருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தலை 59 அந்த நேர்கொண்ட பார்வை படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பிரபுதேவாவும் அஜித்தும் வந்துட்டு மீட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, தலை அஜித் வந்துட்டு ஹிந்தியில ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா பிரபுதேவா டைரக்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தியில வந்துட்டு ஒரு நல்ல மார்க்கு நம்ம பிரபுதேவாவுக்கு, நிறைய படம் வந்துட்டு டைரக்ட் பண்ணி ஹிட் எல்லாம் கொடுத்துருக்காரு. பிளஸ் இப்ப கூட வந்துட்டு தபாங் 3 அப்படின்ற ஒரு மூவி வந்துட்டு நம்ம சல்மான் கான் வச்சு வந்துட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்துட்டு செட் ஆகிறதுக்கு கூட வந்துட்டு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அஜித் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தியில அஜித் நடிக்க போற ஒரு மூவியா இருக்கும். அதுக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு முன்னாடி 2001 அசோகா அப்படின்ற ஒரு மூவில வந்துட்டு ஷாருக் கான் கூட அஜித் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணிருக்காருங்க. இந்த மாதிரி எல்லா இந்த காம்போ எல்லாம் செட் ஆயிட்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அஜித்துக்கு எவ்வளவு மாசான ஒரு ஃபேன் கிளப் இருக்கோ அதே மாதிரி பாலிவுட்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் உருவாகிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்ல. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்க நான்சென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.